சார் பிடிங்க சார் சார் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன் சார் என்னடா மூச்சு இன்டர்வியூக்கு போக முடியல உடச்சிட்டானுங்க ஆள் மூஞ்சில விட்டு ஆசிட் அடிச்சிருப்பானுங்கடா ஆல்ரெடி அந்த மூஞ்சில ஆசிட் அச்ச மாதிரி சரி விடு உண்மையிலே ஆள் மூஞ்சில ஆசிட் பட்டுருச்சுனா என்ன பண்ணிருப்ப விட்டு ஓடிருப்ப மச்சா அடி சிறப்பால இப்படி கத்தி எடுத்துப்பா மச்சான் அப்படியே வச்சு பின்னாடி குத்துறனா முன்னாடி வந்துரும் ஏ செத்துருவா மச்சான் செம்ம ஜாலியா இருக்கு மச்சி பாயிருக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை பீசா இந்த கத்தி இருக்குல்ல அப்படியே எடுத்து பின்னாடி குத்துறனா முன்னாடி வந்துரும் செத்துருவா மச்சான் மச்சி இன்னும் ஒரே ஒரு தடவை ஏ சி போடா தேங்க்ஸ் மச்சி ஏய் ஆசிடே உன்னை தேடி கண்டுபிடிச்சி கொல்லல என் பேர் புரூஸ் லீலடா புரூஸ் லீலடா புரூஸ் லீலடா உன் பேரு புரூஸ் லீ இல்ல மச்சி ஜெமினி கணேசன் அது அப்பா வச்சு மம்மி காமி புரூஸ் சோ புரூஸ் லீ ஓகே புரூஸ் லீ சார் உங்களை யார் விச வச்சு கொண்டா பாத்தீங்க காரு ஏ கார வச்சவனே உன்னையும் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல விட மாட்டேன்டா அவனையுமா அவன் எப்படி அவனையும் அப்படிதான் சூப்பர் மச்சி எல்லாரையும் கொல்றா ஜெயிலுக்கு போறோம் டேய் எங்கடா இருக்கீங்க எச்சி வைக்கல இல்லனே ரின் சோப்பு 2 ரூபாய் கம்மி ஆயிச்சா பரவாயில்லையே பிரபல ரவுடி மாசி கத்தி குத்தா கழுத்துல இவனோ என்னடா பண்ற என் சாக்ஸ் பத்தியடா எங்கடா கிளம்புற டேய் நேத்து நம்ம கூட சண்டை போட்டவன்டா என்னடா செத்து கிடக்குறான் என் சாக்ஸ பத்தியா டேய் ஒருத்த செத்து கிடக்குறாங்கற சாக்ஸ பத்தியான்னு கேக்குற நீ தானடா கொன்ன டேய் என்னடா சொல்ற நான் எதுக்குடா கொல்ல போறேன் அப்புறம் அப்புறம் நீ சொன்ன மாதிரி செத்துるபான் அதான்டா எனக்கும் தெரியல நீ போதையில செஞ்சிருப்ப இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் வரும் நீ தான் பண்ணிட்ட உண்மை எடுத்துக்கோ தண்டனை குறையும் நான் அவன போதையில கொன்றுப்பேன் வெளியோ என்னடா லூஸ் மாதிரி பண்றீங்க அவதானே லூஸ் மாதிரி பண்றான் இத பாரு என்னன்னு சொல்றானே இத படி நான் தான் கொலை பண்ணேன் சொல்றான் ஏய் இவனை கொன்னடியா இவன்தானே இந்த ஆசிட் அடிச்சது ஓ அப்படியா நீ இவ கூட சேராத நான் இவன் கூட சேர மாட்டேன் ஹாஸ்டல்ல போய் துணியெல்லாம் எடுத்துடுவா நம்ம கிளம்புறோம் டேய் ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா லிசன்
அவன் கொலை பண்ணியிருக்கான், அதுக்கு நீ தான் காரணம். உங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போது இனிமே நீங்க யாரோ நாங்க யாரோ. ஏ வா போலாம். டேய் நீ கொலை பண்ணேன்னு சொன்னாலே நான் நம்ப மாட்டேன். அவனை போய் சொன்னா எப்படிடா நம்புவேன். டேய் இவன் மூஞ்சி பாரு, சிரிப்பு வரல உனக்கு? ஏய் விடுறி, அவன கொலைகாரன்றா, நீ என்ன குழந்தை மூஞ்சிங்கிற? அவ்வளவுதான் பாத்துக்க. இங்க பாரு, இவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, ஆனா பேரை நினைக்கும் போது பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். வாடா உட்கார்றா, என் பேருக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்குடா. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் கிளம்புறேன். உட்கார்றா, ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுறா. யோ அந்த வண்டி நிறுத்திய. ஏய் வண்டி நிறுத்து. இங்க நிறுத்த சொன்னா அங்க நிறுத்துறானுங்க. நம்ம பிள்ளைங்க சார். நம்ம பிள்ளைங்கனா உன் பிள்ளைங்களா? மாமூல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கு சார். மாமூல் கரெக்டா வருது, மரியாதை வரலையே. கூப்பிடு. அதுக்கு இல்ல சார். வர சொல்லியா? வாங்கப்பா. ஏய் வாங்கப்பா வாங்கப்பா. என்ன ஏடையா, புதுசா வந்தா சொல்லி கொடுக்குது இல்லையா? அதான் மாசம் மணெல்லாம் முறைய வந்துன்னு இருக்குல்ல, அப்புறம் என்ன புதுசா சாலை மாதிரி இல்ல என்ன சார்? எதனா பிரச்சனை என்ன? ஆட போலீஸ் பிரச்சனை தீக்கிற அளவுக்கு பெரிய புட்டிங்களா நீங்க? அது ஒண்ணுமில்லப்பா, இந்த ஏரியால ரெண்டு தெருநாய் பொறுக்கிட்டு இருக்காங்க, புடிச்சிட்டு போலான்னு பார்த்து பார்த்து சார். வெறிநாயா இருக்க போது கச்சிரும். அது வெறிநாயா சூரியநாயா நான் பாத்துக்கிறேன், எங்க போயிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், பொழுது போல. அதான் போலீஸ்க்கு வேலை கொடுக்கலான்னு வந்தான். நக்கல் புதுசா வந்தா வந்து பார்க்க மாட்டீங்களா? எங்க போய் திருட்டு வரீங்க சார்? திருட வரலாம் மாட்டேன் சார். வேற என்ன பொறுக்கிற வேலையா? ஒன்லி சம்பவம் தான். அரசாங்கம் சம்பளம் வாங்குற எங்கிட்டே சம்பவத்தை பத்தி பேசுறீங்க? அவன் வெளியே வர மாட்டானம்மா. ஏய் வாடா சார். வேணா சார். ஏய் வாடா சார். வாடான்றாங்க சார். இவன் தான் வில்லனாடா, கன்றாவிய காமெடியா இருக்கான். பேர் என்ன? பேர் என்னையா? ராம்தாஸ். ஊரு? மதுரை. ஏன் நீ பேச மாட்டியா? வாயில என்ன பழமா வச்சிருக்க? இது குதிரை மச்சான், ரொம்ப நாளா குதிரை சவாரி பண்ணனும் ஆசைடா. அதான் டெய்லியும் பண்றியே. டேய் டேய் மூற பேச, உதவங்க இரு. நான் உண்மை தரடி சொன்னா. டேய் என்ன புண்ணுகளை போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஓகே மான் புச்சினா. ஓகே மா போடா. ஆளு மண்டை அறிவு கட்ட. ஏய் மச்சான், அங்க நம்ம தலைவன் வரான்டா, மாநாடு நடக்குதுடா. என்ன வேணும்? மச்சி எனக்கு அந்த சடக் பாட்டில் மச்சான், நீ நம்ம பயடா. இப்ப பாரு கரெக்ட் டைம்ன்றா, விட்டுறாதரா. சரக்கு சரக்கு சரக்கு. ஐயோ மச்சி மேல தூக்கி போறா. போறா சரக்கு 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 சரக்கு. இது ஒண்ணு இருக்குல்லடி, லாஸ்ட் ட்ரை. போறா போறா மச்சி சரக்கு. அவ பேச்ச கேக்காதரா, சரக்குல போறா. அடிக்கிறோம் தூக்குறோம் பாரு. சரி சீன் போடாத, போடு. என்னடா பண்றது டேய் மாசே, இந்த கேமரா வச்சு சரக்கு பண்ண கூட அதெல்லாம் தர முடியாது. முதல்ல கிளம்பியா? எனது உயிரினும் மேலான
என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, ஏட்டி கட்டிய வீரர்களே, கைலி அணிந்த காளையர்களே, என்னோடு செல்ஃபி எடுக்க காத்து கொண்டிருக்கும் குல்பிகளே, எங்களது பொற்கால ஆட்சியில் இஞ்சி பரப்பான் விற்றவன் இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துகிறான், பீன்ஸ் விற்றவன் பீசா கார்னர் நடத்துகிறான். எங்கிருந்து வந்தது இந்த மாற்றம்? சண்டே என்று கூட பார்க்காமல் நாங்கள் சட்டசபைக்கு சென்றோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கும் தருதலை தலைவன் அல்லனா? எங்களது சாதனைகளை உங்கள் வீட்டு குக்கரிடம் கேட்டு பாருங்கள், அது கூட விசில் அடிச்சு. நான் முங்கு சீவி பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் செல்ல இருப்பதால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க நமது மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். என் தலைவர் கூட போட்டோ எடுக்க முடியாது. எனக்கு அடிமை நீ எங்க இருக்க தலைவா? தலைவா, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு இதே கேமராவால ஒரே ஒரு போட்டோ எடுத்தே தீர்வேன் தலைவா. தலைவா தலைவா, தெரிய வண்டிய தலைவா, வட்ட தலைவா, வட்ட தலைவா, வட்ட தலைவா. யோ யோ, எங்க போற மன்சூர்? கிரியா வந்துடுற தலைவா, இங்க இருக்கியா? தலைவா காரு, தலைவா தலைவா தலைவா, அழகியா தலைவா தலைவா, எங்கயா ஊஞ்சிட்டு இருக்க? வாயா வாயா தலைவா. யோ, ஒரு நிமிஷம் சரி, நான் சுச்சு போயிட்டு வந்துடுறேன். சகு சகு வச்சுக்கி. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? நான் சுப்ரஜித் டாக்டர் பேசுறேன், ஞாபகம் இருக்கா? இப்போ உங்களை மீட் பண்ண முடியுமா? நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன். ஓ, நாளை கோர்ட்ல மீட் பண்ணலாமா? ஓகே அங்கிள், நான் வரேன். தேங்க் யூ. ஓகே மா. மனிஷனா நடந்தீங்க சார், ப்ளீஸ். நேத்து போட்ட ப்ளவுஸ் தான் நல்லா இருந்துச்சு. இல்லடா, இதான்டா சூப்பரா இருக்கு. டேய், நாளை காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போணும். ஏன்? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரை மீட் பண்றதுக்கு. அண்ட் ஹீஸ் எ லாயர். டோன்ட் பீ லேட். ஓகே மேடம். As you see him here, he is not an innocent person. He is a cold-blooded murderer. He is a psycho. கோவம் வந்தாலே கொலை பண்ணிடுவான். காசுக்காக கொலை பண்ணுவான், அரசியல் ஆதாயத்துக்காக கொலை பண்ணுவான், பிசினஸ்க்காக கொலை பண்ணுவான். கடுமையான தண்டனை வழங்கும்படி ஜெயிலுக்கு போறேன். என்னோட கட்சிக்காரன் கோவம் வந்தா கொலையெல்லாம் பண்ண மாட்டார், நன்னா சாப்பிடுவார். லோகத்துல கோவம் வந்தா சில பேர் கத்துவா, சில பேர் அழுவா, ஆனா கோடியில ஒருத்தர் தான் நன்னா சாப்பிடுவார். அவங்களதான் எமோஷனல் ஈட்டர்னு சொல்லுவோம். சோ ஹி இஸ் அன் எமோஷனல் ஈட்டர். அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் இது. எமோஷனல் ஈட்டரை பத்தி
மிஸ்டர் புள்ளைய கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இல்லனா என் பேபி ஆண்ட சொல்லி ஒரு லிங்க் அனுப்ப சொல்றேன், பார்த்து சொல்லுங்க. டேய் என்னடா வெளிய வந்துட்டீங்க? அப்புறம் அவால் கிட்டே போய் சொல்ல சொல்றியா? நான் வரல. அதுக்கு ஏண்டி? அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்றான், அப்புறம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்? டேய் உங்க வேலைய அதான்டா, சும்மா சொல்லி பாப்போம்டா. சாட்சிகளை வைத்து பார்க்கும்போது இவர் நிரபராதி என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. வாக்கப்பட்டு நான் வரல, நீ வேணா போ. ஏய் வாமா, சும்மா அப்பாலாம் எப்படி நல்லா இருக்காரா? ஃபைன் அங்கிள், ஒரு கேஸ் விஷயமா. பொண்ணுல அங்கிள், அவளுக்கு டைவர்ஸ் வேணுமா? ஓ இல்ல இல்ல, ஃப்ரெண்டுக்கு டைவர்ஸ் வேணுமா? ஓ சும்மா அங்கிள், ஒரு கேஸ் விஷயமா, ஃப்ரெண்ட் விஷயமா. இது செஞ்சு வாடி. அந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. என்ன செய்வா அவளுக்கு? இங்க பாரு, இவ்வளவு பெரிய கோட்ல இத்தனை போலீஸ் முன்னாடி சாதாரணமா ஒரு துப்பாக்கியை வச்சு டிஷும் டிஷும்னு சொல்றான். அவங்க கிட்ட போய் அவன் ஒரு கொலகாரன், அவன் வச்சிருக்கிறது ஒரிஜினல் துப்பாக்கி தான் அப்படின்னு சொன்னா நம்மள தான் சுடுவாங்க. நீ மூடிட்டு எல்லாம் எனக்கு தெரியும். ஆமால, இவ்வளவு பெரிய கோட்ல இவ்வளவு போலீஸ்க்கு நடுவுல ஜோக்கர் மாதிரி சுத்திட்டு இருக்கான்ல இவன. போட்டு எடுக்க கூடாது. இங்க பாரு, நம்ம லாயர் காட்பாதர், நம்ம லாயர் தான் இப்ப ஜட்ஜ் ஆயிட்டாப்ல. அண்ணா நான் பாசாவும் இல்ல, நான் ஆண்டனியோ. நிறுத்தா வண்டிய நிறுத்தி. நீ ஒளிஞ்சிருக்காலும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் கொலை பண்ணி போட்டோ எடுத்திருக்கான், அவன் அரெஸ்ட் பண்றது போட்டோ எடுக்கிறான். உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் போடு. ஹலோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கடி இருக்க தம்பி? உன் ஆளை கடத்தி வச்சுருக்கோம். சி, மெமிக்ரிலாம் பண்ணாத, எங்கே இருக்க சொல்லு. தம்பி, உண்மையிலே உன் ஆளை கடத்தி வச்சுருக்கோம். ஆமாண்டா, என்னை கடத்தி வச்சிருக்காங்கப்பா, எப்படியாவது வந்து என்னை காப்பாத்துப்பா. அதுக்கு எதுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ண? நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, உனக்கு ஃபோன் பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ணுறது? உங்கள் அப்பனுக்கு பண்ணுறி, எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறியா? எனக்கு அறிவிக்கட்டும்.
ஹலோ 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 வில்லன் சார், நான் ப்ரூஸ் லீ ஃப்ரெண்ட் அப்பாஸ் பேசுறேன் சார். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணை கடத்திருக்கீங்களா சார்? அதுல ஒண்ணு என்ன சார், தயவு செய்து அவ்வளவு சார், என்னால அவளை விட்டு வேற யாரும் லவ் பண்ண மாட்டாங்க சார். உங்களுக்கு எங்க வரணும் என்ன பண்ணு சொல்லுங்க சார், எல்லாமே பண்ணிடுவோம் சார். ஓ ஃப்ரெண்ட் இருக்க கேமரா, ஐயோ அந்த இளவெடுத்த கேமரா இங்கதான் சார் இருக்கு. உங்களுக்கு எங்க வரணும் எப்போ சொல்லுங்க சார், உடனே கொண்டு வந்து தந்துடுறேன் சார். அப்புறமா போன் பண்றேன், இப்ப வை. ஏண்டா நீங்க ஹீரோ ஹீரோனா இருக்கு, எங்களை காமெடி நடக்க பாக்குறீங்களா? என் ஆளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடும்டா. என்ன வேணா சொல்லு மச்சா, போலீஸ்ல வந்து சொல்லாதடா. எனக்கு மட்டும் யாழ் மேல லவ் இல்லாமல யாழ் போன் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு மச்சான், அதனால என்ன பேசு தெரியாம உளறிட்டேன்டா. நீ ஒண்ணு கவலைப்படாத மச்சா, உன் ஆளு என் ஆளு சேர்த்து நானே காப்பாத்துறேன். நீ ஒட்டு முடிங்க வேணா, கேமரா கூட மத்தான் நான் பாத்துக்கிறேன். எங்கடா கேமரா? ஐயோ போடா, எங்கடா வச்சு தொலைச்சிங்க கேமரா? எங்கடா கேமராவா? கேமரா எல்லா பிரச்சனையும் நாளதான். நல்லா போயிட்டு இருந்த என் வாழ்க்கைய நாசம் பண்ணதும் நீதான். என் வாழ்க்கையில வந்த சனிய அவனை தூக்கி போட்டுதான் மறுவேளை சாவடி. எவ்வளோ பெரிய கூவம் இதுல, நான் எங்கடா போய் கேமரா தேடுவேன்? தெரியல மச்சி, பேசாம ரவுடி கிட்ட போயிடலாமா? ரவுடியா? ரவுடிங்களுக்கு தாண்டா ரவுடிங்கள் நல்லா தெரியும், அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. மச்சி, ரவுடிங்களுக்கு தான் மற்ற ரவுடிங்களை தெரியும், அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. நமக்கு நடந்தது போய் அவங்கள பார்த்து சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தான் ரவுடியா தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் ஒரே ஒரு ஐடியா இருக்கு, எங்கள் சித்தப்பா பெரிய டான், அவரை போய் பார்த்து நம்ம நடந்த சொன்னோன்னா நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சித்தப்பாங்கிற டானுங்கிற இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சத்தியமா எங்க சித்தப்பா டான்றா? எந்த ஏரியாடா? ராயபுரம். ராயபுரம் ராயபுரம் கிளம்புறோம். மச்சி, நீ நம்ம வண்டியில ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொன்னல, டிக் டிக், அது கேக்குதுடா. ஆமாடா, அது கார்பரேட்டர் சாகஸ்டர்ல இருந்து வர இன்ஜின் ப்ராப்ளம்டா. அப்படின்னா இப்ப நீ ஒரு பள்ளத்தில் விட, இப்ப கேக்கல. டேய் கேக்குதுடா. கேக்குதா? இங்க வண்டி ஒரு நிமிஷம் ஓர மாதிரி பாட்டு கேக்காது. இப்ப கேக்குதா மச்சி? டேய் கேக்குதுடா. இப்ப கேக்குதா மச்சி? டேய் மச்ச மச்ச நிடிச்ச நிடிச்ச, வாட வாட வாட. வேற எனக்கு தெரியுமே. டேய் திரும்பி கேக்குதுடா. என்னடா அப்படித்தான் பேச்ச மட்டும் அவர்கிட்ட குறைச்சுக்கிட்டோம். சூப்பர். நம்ம லோகோ தயவு செஞ்சு கமிஷன் பொண்ணு ரெண்டு பேரும் கரும்பு கட்டு வந்து வச்சிருக்கோம். நம்ம பிரபா அங்கதான் இருக்கிறா, பிரபா வீட்டுல வர காசு இல்ல, உத்தரகிட்ட எத்தனை சொல்லியா தல, குருவி அங்கதான் போயிருக்காந்தல. இது சத்யாக்கு தெரியுமாடா? தெரியும். சத்யா குழந்தைகள பாத்துக்கோ, ஆனா கிருபா தான் செத்துருவாண்டா. வேண்டல சொல்ற, கிருபா செத்துருவானா? அநியாயமா, குருவியும் செத்துருவாண்டா. நடக்க போறது சொல்றாரு. நான் தான் சொல்றேன்டா, சித்தப்பா தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். காப்பு இருக்கு சித்தப்பா. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டேன் சித்தப்பா.
பொண்ண லவ் பண்றியா? ஆமா சித்தப்பா, அட ஒரு பொண்ண லவ் பண்ற சித்தப்பா, அவள எவ்வளவு ஒருத்தி கடத்திட்டு போயிட்டா சித்தப்பா, நம்ம அக்கா பக்கம் அஞ்சலி கல்யாணம் பண்ணி உறா படி வைக்கிற சித்தப்பா, அடுத்த ஜென்மத்துல அஞ்சலி கல்யாணம் பண்ணி சித்தப்பா, இந்த ஜென்மத்துல எனக்கு வேணா வேணும், எப்படி ஆளு காப்பாத்து சித்தப்பா? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, எனக்கு தெரியும் சித்தப்பா, நீ மிகப்பெரிய ரவுடி, இந்த மாதிரி சில்லற மேட்டர் எல்லாம் டீல் பண்ண மாட்டேன்னு தெரியும் சித்தப்பா, எப்படி ஆளு காப்பாத்தி குடி சித்தப்பா, உன்னை விட்டா யாரு நிச்சயமா காப்பாத்துறடா? இல்ல இல்ல, நீ சத்தியம் பண்ணாலும் நான் எந்திரி பேசுறேன்ப்பா, சத்தியமா காப்பாத்துறடா? இல்ல இல்ல, நீ அம்மா சத்தியம் பண்ணாலும் நான் எந்திரி பேசுறேன்ப்பா. உங்க அம்மா அப்பா எல்லாரும் பண்ணா நான் எந்திரா? முடியும் எப்படி? என்னடா இப்படி பேசுற? உயிரோட இங்க இருந்து வெளியே போக முடியாதா? ஏய், ம் ஹலோ, நாங்க உன் பிகரை கட்டிட்டு இருக்கோம். ஏய், மெர்சலாகாத, உன் பிகருக்கு ஒண்ணே ஆகாது. எதுனா அவளு கொடுக்க நினைச்சா உன் பிகர் பல்ப் போட்டுருவா. நான் கேக்குறதுட்ட ஸ்பாட்ல கொடுத்துட்டு உன் பிகரை இட்டிட்டு போயினே இரு. இது நார்த் மெட்ராஸ். ஹலோ, நாங்க வாள தூக்கிட்டு இருக்கோம், பயப்படாத, உன் ஆளுக்கு ஒண்ணே ஆகாது. காமட கொடுத்துட்டு கூட்டி போயிட்டே இரு, புரியுதா? இது நார்மல் மட்டஸ். சூப்பர் சித்தப்பா, பேசாம இருறோம், போன் போறோம். இங்க என்ன பாம்புங்கடா? மாசின்ட இருக்கு. என்னது மாசிட்ட தேறா? இல்ல, மாசின்ட கொடுத்தேன், இப்ப அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இங்க என்ன எங்க வச்சாங்க? நான் காசின உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னு சொல்றா முதல்ல. ஹலோ ஹலோ, வில்லன் சார், ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க, எங்க சித்தப்பாக்கு உங்க வாய்ஸ் கேட்கணுமா? சொல்லுங்க காட்ஃபாதர். மதர பாண்டியன், மதர பாண்டியன், மதர பாண்டியன். இன்னும் 80 செகண்ட் முடியல. இல்ல இல்ல சார், இன்னும் ரெண்டு நாளைக்கு நீ என்ன காண்டாக்டே பண்ண முடியாது. ஓகே, போனவை. வில்லன் சார், வில்லன் சார், வில்லன். டேய், நாடி சித்தப் சித்தப்பா. நோ சித்தப்பா, டேய் ஒண்ணுதான்டா சித்தப்பா. என்னாச்சு சித்தப்பா? அவ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுப்பா. சூப்பர் சித்தப்பா, சொல்லல சம்மல வேர்ல்ட் லெவல்ல லிங்க் இருக்குனே. அண்ணா, இப்போ எனக்கு எனிமிப்பா. ஏய், கரெக்ட்டா சொல்லுங்க. அது எனிமியா ஃப்ரெண்டாயா? கரெக்ட்டா சொல்லுயா. அது ஒரு பெரிய பிளாஸ்பேக்குமா? உள்ள வாங்க பேசலாம். ஓட்ட பண்ணி சூப்பரா விஸ்டப்பா. எங்க வாங்க நீ? ஆடி ஆஃபர்மா. அவன் தம்பியா இந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வா. இல்ல, அவன் ஒருத்தனே புளியா நினைச்சிப்பே, நீ அப்படியே போய்டு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. நீங்க யார்? நீங்க யார்? பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. டாப் மெமரிஸ். Ba 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 ba. Bye bye. Adi, na hero aga pora. Acha. Aata, na villain aga pora. Nalla nalla pillai galai nambi. Ala darling. Baba, na yemdi aga pora. Paati, na nambiya aga pora. மிகப்பெரிய வில்லன் ஆகி இந்த ஸ்டுடியோல வந்து நடிக்கல. ஏ பேர் ராம்தாஸ் இல்லடா. அண்ணே, ஒரு வரங்காய் போடுறேன். வரடா, வருவா. ஏய், நீ கூட வரியா? எங்கடா வில்லன் அடிக்கவா? வில்லனாவே. அது வில்லனா?
இல்லனா ஆகவா? Come on, come on, come on. அடிக்கவா. இங்கயா? ஆகவா. இங்கயா? அடிக்கவா. ஆ. வில்லனவே ஆகறடா. அங்க கூட சேந்தா. அடியால் ஆனா. அப்புறம் கொஞ்சம் முன்னேறி ரவுடி ஆனா. கடைசில ரைட் ஹேண்ட் ஆனா. இப்படிதான் தம்பி அவன் பெரிய டாடானா. அப்போ நீ ஜிங் ஜாங் ஜாங் ஜிங் ஜிங் ஜாங் ஜாங் ஜிங் எல்லாருக்கும் கத்தி எடுத்து உள்ளவங்க ரத்தம் பார்த்து போய் வந்திர போறோம். சின்ன வயசுல நீ அவன் கூட எப்பாவது போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கியா? போட்டி தம்பி, அப்படி எந்த சம்பவம் நடக்கல தம்பி. இல்ல சித்தப்பா, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். யோசி 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 உள்ளத்தை யோசிக்கிறது. சுஜி, அம்மாவும் நானும் இங்கதான்ப்பா இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏய், நான் தான்டா கேட்டல உன் குழந்தையும் பொண்டாட்டி இங்கதான் இருக்காங்க. அங்க தூசி துரும்ப ஏதாவது அசைஞ்சதுன்னா அறுத்துருவேன். எடுறா கைய. முடியே இல்லாத மண்டேஸ்வரி ராம்பர் லைட்டா ட்ரிம் பண்ணிருக்கறம்பா. சிதப்பா, எனக்கு ஒரு ஐடியா. தம்பி, எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீ தான் ஃபர்ஸ்ட். இல்ல, வயசுல நீ தான் பெரியவர். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. சொல்றம்பா. சின்ன வயசுல அஞ்சாப் படிக்கிறப்போ எத்தனாப்பு அஞ்சாப் அஞ்சாப் விடிய விடிய கண்ணு முடிச்சு படிச்சிட்டு காலையில குவெஸ்டின் பேப்பரை பார்த்தா எல்லாமே தெரிஞ்ச கேள்வி தான் தம்பி. எனக்கு பிடிச்ச மாணவி டீச்சர் வேற. எனக்கு ஒரே சந்தோஷம்பா. எல்லா கொஸ்டினையும் எழுதிலாம் தொட்டு பேனாவை தேர்ற. பேனாவை காணோம். ஐயோ, என்னாச்சு? எங்கடா நான் பார்த்தா அவிழ்த்து வச்சிருக்கா. மாட்டியா? அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரே கோபம் தம்பி. என்ன பண்றதுன்னே தெரியல. டீச்சர் ஒரு என்னையே முறைச்சு பாக்குறாங்க. அப்படியே டீப்பா திங்க் பண்ணி பார்த்தேன். தப்புட அவன் படம் ஆழ்த்துக்கிட்டேன். அதே பேனா மேட்டர் தான். இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஏன் அவன் எப்படி கடத்தி வச்சிருக்கானோ அதே மாதிரி அவள கடத்தி வச்சுக்கிட்டு என் ஆளை விட்டாதான்டா உன் ஆளை விடுவேன்னு சொல்றோம். அவன் கண்டிப்பா விடுறான். இது கடத்துமா? டேய், என்னடா ஒளரிக்கிட்டு இருக்க? இங்க பாரு. அண்ணா தம்பி, இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்குப்பா. என்ன சிட்டப்பா? அவனுக்கு ஆள் யாரும் இல்ல. பொண்டாட்டி இல்ல. பாப்பாட்டி எதுவுமே இல்ல. அப்ப யார் தயா இருக்கா? தம்பி, அவனுக்கு வலது கை இடது கை ரெண்டு கை இருந்துச்சு. அதுல ஒரு கை வெட்டிட்டாங்க. அப்ப திங்கிறதும் கழுவுறதும் இதுல தானா? அண்ணா, கைய சொல்லலப்பா, ஆள சொன்னேன். அவனுக்கு காசி மாசின ரெண்டு பேரு. அவன் போய் டைரக்டா இதை செய்ய மாட்டான். செய்யறதுல இவனுங்க தான். இதுல மாசியை வெட்டிட்டாங்க. இப்ப காசி தான் எல்லாமே. அப்ப நம்ம அந்த காசியை தூக்குறோம். சூப்பர் பா. இதோ வந்துறமா. டேய், கடத்தல்ரா. கப்பஸ் வர மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம உயிரே போயிரண்டாதுல. மச்சான், கடத்தல் ரொம்ப ஈஸி. எப்பரா? நேரா போ. பர்மா பசார் 246வது கடை. அங்க ஷேக் தாவூத்னு ஒருத்தர் இருப்பான். யாரு? ஸ்லீப்பர்ஸ் எல்லாம்.
செருப்பு பிஞ்சிரும். அவன் ஒரு சீடி கடைக்காரன், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய ஆக்ஷன் படமா வாங்கிட்டு வா. டேய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ உட்காந்து படம் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றத மட்டும் செய். மாணிக்கம் குத்துது போடுறா. அவனை வச்சுட்டு விட்டு போட பாப்பியா? மாத்ரா, என்னப்பா என்ன சொல்லுக்கு? நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? எல்லாம் காரணமாதான். மழைய பிடிச்சு வண்டியில வண்டியில தானே வாங்க. என்ன பண்ணே தெரியல, வேற எப்படா என்ன விட்டு ஓடலாம் இருக்கடா. டேய் சொல்றா, சித்தப்பா வரட்டும்டா. சுத்தி பாரு, ஒருத்தன் கூட இல்லடா. நீ கத்தி சொன்னால் கேக்காதடா, சொல்றா. கச்சீஃப்ல மயக்க மருந்து வச்சு கடத்த போறோம். என்னம்மா பிளான் தம்பி? சரப்பா பண்ணலாம் போ. யோ, பல்லைய பிளான் யாது? என்னடா ஒட்டுமொத்த தமிழ் சினிமால இந்த ஒரே சீன் தான். வொர்க் அவுட் ஆகும் நம்பு. எங்கடா போய் மயக்க மருந்து? குட் குவெஸ்டின். அது எந்த படத்துலயும் சொல்ல, நம்மள சொல்ல தேவையில்ல. குட் அண்டர் டூ. டேய், நீ மயக்க மருந்து வச்சு கடத்துவியோ இல்ல பின்னாடியே போய் மண்டல கட்டில வச்சு கடத்துவியோ தெரியாது. எனக்கு நீங்க கடத்துறீங்க தம்பி. ரெண்டாவது சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. யோ, விடிய விடிய படம் பாக்காதீங்க, படம் பாக்காதீங்க சொல்ல கேக்குறீங்களா நீங்க? மை சன், யூ சைலண்ட். எப்ப கடத்துறோம், எப்படி கடத்துறோம்? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ப்ளீஸ் டெல் மீ பா. பைத்தியங்க. என்ன பா, காலையில இருந்து ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க பிளானை சொல்லுங்க பா. சட்ட சூப்பரா இருக்கு, அமைதியா இருக்கு. தேங்க்ஸ் பா. ஓகே, காலையில 10 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் காசி ரொம்ப பிஸியா இருப்பான். நைட் 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அப்பாடி வீட்ல இருப்பான். 12 மணிக்கு மேல தான் அப்பாடி வீட்டுக்கு போறான். ஒரே நேட்ட ரெண்டு ஃபிகரா. ஏன், உனக்கு பொறாமையா இருக்கா? இல்ல. ஓகே, இந்த டிராவல்ல தான் அவன் தனியா வருவான். மத்த டைம்ல ஆளுங்க இருப்பாங்க,
இப்ப கூட யாருமே இல்லையா? ஏனா இதுக்கு முன்னாடி அவன் வச்சிருந்தால அவன் கூட இருந்தாலே கரெக்ட் பண்ணிட்டு ஓடுனதுனால அங்க அவன் தனியா தான் போறான். ஓ நைஸ். சோ நம்மளோட கிட்னாப்பிங் பாயிண்ட் அருணாச்சலம் ரோட். கும் இருட்டு, மஞ்ச கலர் லைட், சிவப்பு கலர் சட்டை போட்டு இருட்டுக்குள்ள வரான். தூரத்துல ஒரு ஆட்டோ, முன்னாடி சித்தப்பா, பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். கையில கர்ச்சீஃப நான் வச்சிருக்கேன். அவன் இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சித்தப்பா அவன் பக்கத்துல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு வராரு. நான் அப்படியே ஏர்ல பாஸ் ஆகி கர்ச்சீஃப் அவன் மூக்குல வைக்கிறேன். அவன் மயங்குறான், நாம தூக்குறோம். சூப்பர் பா, செம்ம பிளான். எஸ். இது ஜெய்சிங்கர் காலத்து பிளான்யா. டேய், ரொம்ப கேவலமா இருக்குடா. ஏய், வொர்க் அவுட் ஆகும், நீ வேணா பாரு. தம்பி, இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும்மா. யோ, நீ முதல்ல கெட்டப்ப மாத்தியா? என்ன கெட்டப்பா? பாஸ் ஆவா, படைய போவா. கட்டப்பா, பாகுபலி கட்டப்பா. எப்படிப்பா? இப்படிப்பா? இப்படியாவா? எல்லாம் ஓகே தம்பி, இதெல்லாம் பாக்குறப்போ மிஸ்கின் படம் பாக்குற மாதிரியே இருக்குப்பா. மிஸ்கின் படம் மாறல லட்சத்தப்பா, மிஸ்கின் படமே தான். வெங்கடா கேமராவை ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மேல. என்னப்பா வருவா? சீக்கிரம் வாயா. ரெடி பழமாப்பா? எடுயா. என்ன கடத்த வேற ட்ரை பண்ணீங்க? அது வந்துனே வரும் சேர சையா இருக்குப்பா. நான் எதுக்கு வந்தேன் எனக்கே தெரியலையா. சித்தப்பா மயங்கிட்டாயா? சந்தோஷப்பா. என்னடா அந்த ஆளுக்கு, என்னடா பண்றான்? இதா பாத்துட்டு வரேன். கட்டப்பா. யோ, என்னையா வாடா? இங்க கேக்க கத்துற. இருக்கு காசி எங்க? அது ஹரித்வார் பக்கத்துல இருக்கு. இது மொக்கையா இருக்கு. உன் ரைட் காசி எங்க? காசி காசி காசி. இந்தடா காசி. காட்பாதர், காட்பாதர் இல்ல கடத்திடா. காட்பாதர் எப்படியா காப்பாத்து. காட்பாதர் ப்ளீஸ், காட்பாதர். காசி தம்பி, காசி இல்லாம இதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. ஏற்கனவே மாசியை விட்டு போயிட்டா. ப்ளீஸ், என் ஆள் மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட உன் உயிரோட பார்க்க முடியாது. என்னடா அவுத்துறா? What do you mean?
ஏய் பேசாத போயிரு போயா இவனை எல்லாம் கடத்தி கூட்டு வந்துட்டே தம்பி ஒரு நிமிஷம் போன கொடுங்களே ஓ போன்ல பண்றா தம்பி என் போன்ல பேலன்ஸ் இல்ல உங்க போன் கொடுங்க பண்ணி தொலை என்னடா ஆச்சு மச்சான் அவ அசிங்க சிகமா திட்டுறாடா வீட்டை பத்தி திட்டினாடா ஆமாடா என் வீட்டை பத்தி கிழிச்சிட்டா லேட்டே எங்கடா இருக்க ஆமாத்தல இவங்க எப்பண்ண அடிப்பேன்னு சொல்றாங்களோ அப்பதான் காட் ஃபாதர் அந்த பொண்ணு அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு எனக்கு என்னமோ மாசி என்ன கொன்ன மாதிரி என்னடா சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல என் நண்ப மாசிய கொன்னது காட் ஃபாதரா என் நண்ப மாசிய கொன்னது நீ தான் ஏய் காசி உறா மச்சான் நான் சொன்னலடா மாசிய கொன்னது நான் இல்லடா இவன் தான் கொன்றிருக்கான் குளு காட் ஃபாதர் பண்ண கேளு நீ இரியா நான் சொல்ல வரையா என்னன்னு கேப்ப இரியா நான் காட் ஃபாதரே கோல பண்ண ட்ரை பண்ண கேட்டதனா மாசிய நான் போட்டேன் நீ தான் தான பண்ணிருப்ப காசு காண்டா பண்ண சொன்னா அப்புறம் தான தெரிஞ்சது அதான் இப்ப கொன்ன நான் சொன்னேன் ஆமாடா நான் என் நண்ப மாசியும் சேர்ந்து அந்த காட்ஃபாதருக்குள்ள பிளான் பண்ணேன் ஆனா என் நண்ப மாசி மாட்டிக்கிட்டான் என் நண்ப மாசிய கொண்ட காட்ஃபாதரை நான் கொல்ல விட மாட்டேன்டா என் கையால கொல்ல மாட்டேன் அண்ணே அண்ணே இன்னைக்கு நீ நம்ம மார்க் கல்யாணத்துக்கு நாங்கள கிளம்பி மதுரைக்கு ட்ரெயின்ல போறேன் காட்ஃபாதர் அந்த பொண்ணு தனியா தான் இருப்பாங்க அப்ப போட்டுனே போறேன் என் கையால அந்த காட்ஃபாதர் கையால அட சாமி தம்பி தம்பி அது வந்து இருக்கா முடியலையா தம்பி வந்து இருக்கா இருக்கா அந்த காட்ஃபாதர் கையால அட சாமி என்னடா பண்றது இவனே சரக்கு வாங்கி கொடுங்க சரியாயிரும் ம் யோ என்ன சார் கே வேணும் வாசி காதல் தேசம் வினித பாஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குற புனிதமான நட்பு உங்கள் நட்பு தானே நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஆனே என்ன தம்பி இப்படி கேட்டுங்க ஒரு தலைமுறை நட்பா தலைமுறை தலைமுறையாக வந்த நட்பு தம்பி ஓ தலைமுறை தலைமுறையாகவே வா எங்கள் அம்மாவோ அவங்க அம்மாவோ டிஃப்ரெண்ட்ஸ் தம்பி எங்க அம்மாவோ அவங்க அம்மாவும் கூட டிஃபரன்ஸ் தான் பாத்துக்கோங்களா பக்கத்து பக்கத்து வீடானே இல்ல இல்ல தம்பி பக்கத்து பக்கத்து தெரு இல்ல இல்ல தம்பி அப்புறம் எப்படினே ஒரே தொழில் பண்றாங்க தம்பி என்ன தொழில்னே விபச்சாரம் பண்றாங்க தம்பி அந்த டேவிட் புள்ளைங்களாடா நீங்க என்ன தம்பி இப்படி கேட்டீங்க அப்புறம் உன்னை வேற எப்படி கேக்குறது ஏய் மச்சான் ஓடுறா ஓடுறா இதுல மோசம் அண்ணே எனக்கு ஒரு சின்ன டவுட் அண்ணே தம்பி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காத இல்ல இல்லண்ணே நானும் யாரும் ரெண்டரை வருஷமா லவ் பண்றோம் கிசு கிசு அந்த அளவுக்குதான் இருந்திருக்கோம் வேற ஒன்றும் பண்ணதில்ல ரெண்டு நாளா காட் ஃபாதர் வேற கடத்தி வச்சிருக்காரு எதுவும் பண்ணிருக்க மாட்டார்ல சும்மா இருக்க தம்பி சொல்லியா நெஞ்சு பதறதியா சும்மா இருக்கேன்னு சொல்றல தம்பி நீங்க ஊத்துக்கோ இப்ப சொல்லியா குடிச்சு காசு வைக்கிறியா நீ என்ன தம்பி இப்படி பேசுங்க ஏன் ஆளையும் தான் கடத்திருக்கான் சொல்லியா சொல்லியா சொல்றேன் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்கிலீஷ்ல ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல வர வில்லன் மாதிரியே எல்லா பொண்ணுங்களையும் கடத்தி 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 ரேப் பண்ணிடுவார் ஐயோ ரேப்பா என்னடா ரேப்புக்குறா யாரு எதுவும் செஞ்சிடாதடா கேட்பாதே யோ யால மொக்கு பிரியா எனக்கே அவளை பார்த்தா மூடுகுறாரு அவளை எப்படியா ரேப் பண்ணுவாங்க தம்பி 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 நான் இன்னும் முடிக்கல ஒரு நாள் எந்த ஃபிகரும் கிடைக்கல ஒரு மொக்க ஃபிகர் தம்பி நாங்கெல்லாம் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் அண்ணே வேணா வேணான்னு ஆனா எங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு கதவை சாத்தினவர் தான் திடீர்னு அம்மான்னு ஒரு சத்தம் என்னடான்னு ஓடி போய் பார்த்தா நாங்கெல்லாம் நினைச்சா அவருக்கு அடிபட்டது நெஞ்சில்தான் ஆனா அவருக்கு அடிபட்டது நெஞ்சில இல்ல தம்பி அப்புறம் அப்புறம் என்ன அன்னைக்கு விழுந்தவர் தான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்ல கேவலமானவன் காட் ஃபாதர் டேய் அவுத்து விட்டு பாரு அவளை விட நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேண்டா போ எனக்கு நயன்தாரா பிடிக்கும் எடுத்து மாமா மைண்ட்ல மேப் இருக்கு பின்வாசல் தான் முன்வாசல் ரா பின்வாசல் ரா முன்வாசல் பின்வாசல் ரா பின்வாசல் ரா பின்வாசல் ரா பின்வாசல் ரா பின்வாசல் ரா வாடா இது வாடா ஓகே இப்போ ஓகே ஓகே
அச்சா எப்படி தான சொன்னா ஆமா ஏய் இதடா செவுறு தான் இருக்கு அப்ப வா ரைட்ல போ ஓகே இது வாசல் அப்ப இதா மாடம் அட புள்ளியார் இல்ல முருகர் இருக்கு முருகர் சொன்னா புள்ளியார் சொன்னா புள்ளியார் தான் மச்சி முருகரோ இல்லடா புள்ளியார் தான்டா சொன்னா முருகர் தான் மச்சி சரி முருகரோ புள்ளியாரோ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே முதல்ல நாம சாமி கும்பிடு ஒருவேளை முன்வாசல்ல பிள்ளையார் வச்சிருந்தா அப்ப முன்வாசல் போ இரு நான் போய் பாக்குறேன் நீ இங்கேயே வெயிட் பண்ணு நான் போன் பண்றேன் லைன்ல ரெடியா இரு மச்சி கால் மீ சூன்ரா ஐ வில் ட்ரைடா மச்சி உள்ள வந்துட்டே சொன்ன மாதிரி ரைட் சேவ் இருக்குடா ஆ சேவரா சேவரா வரதா 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 டேய் லிஃப்ட்ல வாசல் இருக்குடா டேய் புள்ளையார் இங்க இருக்காரா டேய் அப்பட வர வேணா 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 வேணாமா ஒருவேளை நம்ம பிளான் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சு வேணும்னு செலைய மாத்தி வச்சிருந்தானுங்கன்னா உனக்கு பக்கத்துல ஒரு கதவு இருக்கு பாரு அதுக்குள்ள போ ஓகேடா அச்சா கதவு ஓபன் ஆயிடுச்சுடா எனக்கு ஓபன் ஆயிடுச்சு இங்க ஒரு கதவு இருக்கு அச்சா இங்க இன்னொரு கதவு இருக்குடா அங்கேயும் ஒரு கதவு இருக்கா எதுக்கு ரெண்டு கதவு மச்சா ஒரே செகண்ட் இரு சாமி கும்பிட்டு வந்துடுறேன் சாமி சாமி காப்பாத்துப்பா மச்சா நான் சாமி கும்பிட்டேன் நீ சாமி கும்பிட்டியா ஆ நான் கும்பிட்டேன் சூப்பரா மச்சி இப்ப அந்த கதவை திறந்து பாரு டேய் இங்க கக்கூஸ் இருக்குடா டேய் இங்கேயும் கக்கூஸ் இருக்குடா அங்கே இருக்கா ஆமாடா எதுக்கு ரெண்டு கக்கூஸ் அப்ப ஓட்ட எங்க இருக்கும் ஏய் ஓட்ட காசி கவுத்துட்டா நினைக்கிறேன்டா நீ இங்கே இல்லையே மச்சி நான் ஓட்டைய கண்டுபிடிச்சிட்டேன்டா அங்க சாம்பு செல்ஃப் இருந்தா அதை விலகிடு பார் துணியை வச்சு மூடி வச்சிருக்காங்க கிஷம் அச்சா ஓட்டைய பாத்துட்டேன் நான் கூப்பிடுறேன் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தேங்க்ஸ் உங்களை எதுக்கு தெரியுமா தள்ளி நிக்க சொன்னேன் மேல தெரிச்சிரும்ல அதான் போங்க திறந்துகிட்டு போங்க வர மச்சி நம்ம வரன் தெரிஞ்ச அந்த பிள்ளை பயந்து ஓடிட்டான்டா அதை முன்னே கையில கடச்சிருந்தா பின்னாடி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அடுத்து இதானே துப்பாக்கி அதேதான் கேமராங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம இவன் தான் கேமரா தூக்கி கூத்துல போட்டா சார் அதனால தான் சார் எல்லா பிரச்சனையும் சரி அதை விடு ஆளுக்கு போன் போடு என்னையா சொல்ற யால நீ தானே கடத்தி வச்சிருக்க என்னையா பண்ண யால டேய் வாளு போன் போடுறானா டேய் பெரிய மனுஷ சொல்றாரடா போடுற போனை டேய் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல போனை வைடா ஹலோ டார்லிங் டார்லிங் சிரிப்பெஞ்சிரும் டார்லிங் நான் காட் ஃாதர் பேசுறேன் காட் ஃாதர் இவ போன்ல எப்படி காட் ஃாதரா எஸ்கேப் ஆகலாம் பாத்தியா வாளுங்க இங்க மாட்டிட்டாங்க என்னடி இவனால யாரடி ஹீரோயிசம்லாம் பண்ண சொன்னது ஒளிவர் கடவுளுக்கு சிறுடைய பிரித்தில் எனக்கு உன்னாவது உருப்படியா பண்றியா உங்களுக்கு ஏதாவது பெரிய தண்டனையா கொடுக்கணுமே என்ன தண்டனை கொடுக்கலாம் கோட்டை போட்டு யோசிப்போம் அங்கீங்க போலாம் சார் இங்க கார் பஞ்சர் வாங்க போலாம் பஞ்சர் யாரை எப்படி சார் போறது பஞ்சர் ஓட்டிக்கலாம் காட் ஃாதர் டேய் ஃாதர் போச்சு ஃாதர்
மணிக்கம், எனக்கு அந்த அப்பாஸ் பையன் உயிரோட வேணும். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு கபாலிடா. ஏய் தள்ளுடி. சித்தப்பா இஸ் பேக். ஏச்சிப்பா என்னடா பண்றா? கில்லி கில்லி மஞ்சி போலாம். சார் 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 சுற்றாதீங்க சார் சுற்றாதீங்க சார். இந்த வாழை இருக்கு என்ன கண்ணு லோட் பண்ற மாதிரியே பண்றான். சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் 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 தேங்க்ஸ் சார் தம்பி. உங்க அப்பா என் தாமரை பண்ணல தலைமுழுக எங்கிட்டயே சொல்றேன். சரி சார் சாரி சார். இது ஏன்டா தட்டி விட்ட? நான் எடுத்துட்டு வந்த ஒரு பழம் தாண்டா. ஓடி போய் பக்கத்துல இருக்க பெட்டி கடையில வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வரியா சீக்கிரம். ஏண்டா இப்படி மச்சி 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 ஒரு நிமிஷம்டா மச்சா என்னடா பண்ற? இவனை ஒரு பஞ்சு விடுறா போடா மச்சா. அசிங்க போட்டாரா புரூஸின் பேர் வச்சோம்டா அதுக்காகவாது அடி. அப்படியே சொல்ற? ஆமாடா. சரி நல்லா புடிச்சுக்கோ. ஒரு பழத்துக்கு ஓடசா வாங்கிட்டு வந்த பழத்துக்காக படம் பூரா உன்ன துரத்திட்டு இருந்தேன். ஏய் கபாலி பழம் சாப்பிடுந்தா? கூப்பிடுற
காட்ஃபாதர் சொல்லுங்க காட்ஃபாதர் என்ன நடிக்கிறீங்க காட்ஃபாதர் ஓ கட்டி பிடிக்கணுமா காட்ஃபாதர் ஐயோ காசி அண்ணே ஐயோ காசி அண்ணே காசி அண்ணே போயிட்டானே உன் நண்ப மாசிக்கிட்டே போயிட்டானே ஐயோ அண்ணே உங்களை எப்படி அண்ணே என்னடா சொன்ன போன்ல நான் வேணாமா ரெண்டு நாளா என்ன கடத்தி கட்டி வச்சிருக்காங்க ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்காம அவங்க கிட்ட போய் அழுத சீன் போடுறேன்